அதே போன்று இன்று இந்த நாட்டிலே ஒரு பாரிய குழப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஒரு இனக்கலவரம் தூண்டப்படுவதற்கான முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. அதனுடைய பின்னணியை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஒரு காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் சம்பந்தமாக அமர்த்தப்பட்ட அந்த உபகுழுவினுடைய அறிக்கை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வேளையிலே இவ்வாறான இன முறுகல்களை ஏற்படுத்தி, அதாவது பேரினவாதத்துக்குள் பேரினவாத சக்திகள், ஒரு சில சக்திகள் இதை இந்த முறுகலை ஏற்படுத்தி இதை தோற்கடிப்பதற்கான நடவடிக்கையா என்ற அச்சம் என்று எங்களுக்கு எழுந்திருக்கின்றது திடீரென்று. ஆகவே அவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கத்தினுடைய தேவையை நாங்கள் இங்கு கூறியாக வேண்டும். உடனடியாக இவைகளை கட்டுப்படுத்தாமல் எந்த ஒரு அரசியல் மாற்றத்தையும் உண்மையாக முழுமையாக கொண்டு வர முடியாது என்ற யதார்த்தத்தை நாங்கள் இன்று உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே அவற்றை அரசாங்கம் மட்டுப்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த உபகுழுவால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கை முழுமையாக சாதகமாக இருக்கின்ற பட்சத்திலே அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும். குறிப்பாக பெரும்பான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், நாட்டிலே எந்த விதமான ஒரு இவ்வாறான இனமுறுகள் ஏற்படுத்தப்படுகின்ற வேளையிலே பெரும்பான்மை மக்களாக இதில் கஷ்டத்துக்கு உள்ளாகின்றவர்கள் மற்ற ஏனைய மாகாணங்களில் உள்ளவர்கள் என்பது யதார்த்தத்தையும் புரிந்து கொண்டு பெரும்பான்மை மக்கள் செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த அதிகார பகிர்வு குறிப்பாக வடகிழக்குக்கு மாத்திரமல்ல, இது அனைத்து மாகாணங்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு 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 அதிகார பகிர்வு என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பெரும்பான்மை மக்கள் இவ்வாறான தீய சக்திகளினுடைய ஒரு அபாயமான ஒரு நடவடிக்கையை கட்டுப்படுத்தி அல்லது விளங்கி கொண்டு அதை அதற்கு எதிராக செயற்பட வேண்டிய தேவைப்பாடு குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை விட பெரும்பான்மை சமூகத்துக்கும் அரசியல் தரப்புக்கும் அதிகாரத்தில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கும் இதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. முலையிலே இவற்றை கிள்ளியறியாவிட்டால் என்று கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்த கால சூழ்நிலை இன்று இல்லை என்ற யதார்த்தத்தை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஒரு பயந்த சூழ்நிலையும் இனமுறுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் இன்று முதலீடுகள் கூட இந்த நாட்டுக்கு வருகின்ற முதலீட்டாளர்கள் முதலீடுவதற்கு யோசிக்கின்ற ஒரு நிலையை தோற்றுவித்திருக்கிறது. ஆகவே இதனால் பாதிக்கப்படுகின்ற இந்த நாட்டு மக்கள் ஆகவே அவற்றை உணர்ந்து இந்த தீர்வுகளை சரியான முறையில் அமுல்படுத்துவதற்கு அரசாங்கம் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் சரியான முறையிலே நேர்மையான முறையிலே பயன்படுத்தி இவற்றை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும். திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண முதலமைச்சர் அலுவலகத்தில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் மற்றும் ஸ்ரீலங்கா மற்றும் மாலத்தீவுக்கான சுவிஸ்லாந்து தூதரகத்தின் அரசியல் கொள்கைகள் வகுப்பு தொடர்பான செயலாளர் டமியனோ அஞ்சலோ இஸ்கு ஐடா மென்டி ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இதன்போது அரசியல், பொருளாதார மற்றும் முதலீடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. சிறு கைத்தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் நடுத்தர முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் செயற்பாட்டில் சுவிஸ்லாந்தின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்த பட்டுள்ளது. பாரிய கைத்தொழில் முதலீடுகளை கிழக்கு மாகாணத்தில் கொண்டு வருவது தொடர்பிலும் இதன்போது சுவிஸ்லாந்து தூதரகத்தின் அரசியல் கொள்கை வகுப்பு தொடர்பான செயலாளர் டமியனோ அஞ்சலோ கவனம் செலுத்தியுள்ளார். இன்று எங்களுடைய அலுவலகத்துக்கு சுவிஸ் நாட்டினுடைய அரசியல் சம்பந்தமாக அரசியலுக்கு பொறுத்தாக எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து நாங்கள் பல விஷயங்களை கலந்துரையாடினோம். குறிப்பாக 13வது அரசியல் திருத்தம் சம்பந்தமாகவும் அது உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டிய தேவை சம்பந்தமாகவும் இன்று மத்திய அரசினால் இன்று செயற்படுத்தப்படுகின்ற உலக நாடுகளினுடைய உதவிகளினூடாக செயற்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் அதனுடைய நிதி ஒதுக்கீடுகள் எவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றது என்பது பற்றியும் அதனுடைய முழுமையான அதிகாரம் கிழக்கு மாகாணத்துக்கு வழங்கப்படுவது சம்பந்தமாகவும் குறிப்பாக கிராமிய பிரிட்ஜஸ் என்கின்ற பாலங்கள் அமைப்பது சம்பந்தமாக கிழக்கு மாகாணத்துக்கே தெரியாமல் மத்திய அரசு இன்று தன்னுடைய நிலைப்பாட்டை மொத்தமாக அமுல்படுத்துவதனுடைய விளைவுகள் அதனுடைய தாக்கங்கள் அது அதிகார பகிர்வில் எங்களுக்கு இடம்பெற வேண்டிய தேவைகள் என்பது பற்றி அதே போன்று நிதி ஆணைக்குழு அதனுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாகவும்